नमस्ते இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பகவான் வெளிப்படுத்திய இன்றைய ஞான போதனையை காணலாம். சத்தியத்திற்கு எழும் எதிர்ப்பு புத்தி மழுங்குவதாலே. இன்று நம்முடன் அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் கல்கத்தாவின் ஹவுராவில் வசிக்கும் லதா சிங். இந்த வருடம் நிகழவிருக்கும் வித்யா ஹோமத்திற்கு சம்பந்தப்பட்ட அற்புதத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். என் மூத்த மகன் WBJEE, JEE மெயின்ஸ் மற்றும் பெங்களூர் கோமெட் ஆகிய நுழைவுத் தேர்வுகளை சிறந்த கல்லூரியில் தனக்கு பிடித்த துறையில் இடம் கிடைக்க எழுதியிருந்தான். WBJEE தேர்வின் மூலம் ஜாதவ்பூர் பல்கலைக்கழகம் மற்றும் துர்காபூர் பொறியியல் கல்லூரியில் இடம் கிடைத்தது. அவன் இரண்டையும் நிராகரித்தான். அவனுடைய குழப்ப நிலையை கண்டு நான் பொறுமை இழந்து வித்யா ஹோமத்தில் பங்கேற்க முடிவெடுத்தேன். அவனுக்கு பிடித்த துறையில் சிறந்த கல்லூரியில் இடம் கிடைக்க ஸ்ரீ பரம்ஜோதி அருள்வார் என்று திடமாக தெரியும். அந்த சமயத்தில் அவனுடைய கோமெட் தேர்வு முடிவுக்காக காத்திருந்தோம். திடீரென்று என் மாமியார் இறந்து விட்டதால் நாங்கள் உத்தரப்பிரதேசம் செல்ல வேண்டி இருந்தது. மறுபடியும் ஊர் திரும்பும் போது பயணச்சீட்டுகள் 25ஆம் தேதி டிசம்பர், அதாவது வித்யா ஹோமத்தன்று இருந்தது. மேலும் அங்கு நெட்வொர்க் பிரச்சனை இருந்தது. என் பிரச்சனைக்கு தீர்வு தருமாறு பரம்ஜோதியிடம் சரணடைந்தேன். அற்புதமாக எங்கள் ரயில் வண்டி 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் அங்கு நெட்வொர்க் சிறப்பாக அமைந்ததால் நான் ஹோமத்தில் மனநிறைவோடு பங்கேற்க முடிந்தது. அடுத்த நாளே என் மகனின் தேர்வு முடிவுகள் வெளியாகின. ராமையா பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகத்தில் மெக்கானிக்கல் துறையில் இடம் கிடைத்தது. இது இறைவனின் சங்கல்பமே என்று என் மகன் இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளும்படி கூறினேன். அவனும் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டான். மேலும் அவனுடைய மதிப்பெண்களை மறுபரிசீலனை செய்து கணினித்துறையில் இடஒதுக்கீடு வேண்டி கல்லூரியில் விண்ணப்பித்தோம். அதுபோன்றே ஒரே வாரத்தில் அற்புதமாக அவனுக்கு கணினித்துறையிலேயே இடஒதுக்கீடு கிடைத்தது. அவன் மிகவும் ஆனந்தப்பட்டான். எங்களுடைய அனைத்து பிரார்த்தனைகளையும் செவி கொடுத்து கேட்கும் ஸ்ரீ சர்வதேவ பரம்ஜோதிக்கு கோடான கோடி நன்றிகள். என்றென்றும் உங்கள் கமலப்போர் பாதங்களுக்கு பல கோடி நன்றிகள்.